हेलो फ्रेंड्स, வைத்தீஸ்வரன் கோவில் சிறப்புகள் பத்தி பார்க்கலாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. நமது உடலே இறைவனோட ஆலயம்ன்றது சித்தர்களோட கருத்துங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல உடல் நலம் இருந்தா போதும், அதை விட சிறந்த செல்வம் வேற எதுவுமே இல்லை. ஆனா பலருக்கும் அவங்களோட உடல்ல ஏதாவது ஒரு வகை நோய்கள் ஏற்பட்டு அவங்கள வாட்டுதுங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வைத்தியராக அருள் புரியும் வைத்தீஸ்வரன் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவிலின் சிறப்புகளை இங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் சுமார் 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவிலின் இறைவன் சிவபெருமான் வைத்தியநாதர்னும் அம்பாள் தையல் நாயகினும் அழைக்கப்படுறாங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர்ன்ற ஒரு பேரும் இருக்குங்க. புல் என்ற சடாயு பறவை ராஜனும் இருக்கின்ற வேதமும் வேல் என்கின்ற முருகப்பெருமானும் ஊர் என்கின்ற சூரியன் ஆகிய நால்வரும் இந்த தலத்துல வழிபட்டு நலம் பெற்றதால இந்த பெயர் பெற்றதுங்க. இந்த கோவிலின் குளம் சித்தாமிர்த குளம்னு அழைக்கப்படுதுங்க. முற்காலத்துல இந்த குளக்கரையில சதானந்த முனிவர் தவ செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு தவளைய முழுங்க முயலும் போது அதை சபித்தார் சதானந்த முனிவர். இதன் காரணமா இன்னைக்கும் இந்த குளத்துல தவளை பாம்பு போன்றவை காணப்படுறது இல்லங்க. இந்த கோவிலில் மூலவர் சன்னதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் இருக்குங்க. மற்ற கோவில்கள் எல்லாம் நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்புல இருக்கும். ஆனா இந்த கோவில்ல நவகிரகங்கள் எல்லாமே இந்த கோவிலின் மூலவரான வைத்தியநாதரின் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டுல அமைஞ்சு இறைவனோட கட்டளைக்கு பணிந்து பக்தர்களோட நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதா ஐதீகம். இந்த கோவிலுக்கு கிழக்கில் பைரவ மூர்த்தியும் தெற்கில் விநாயகர், மேற்கில் வீரபத்ரர், வடக்கில் காளி ஆகியோர் காவல் புரியுறாங்க. தேவார பாடல் பாட பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. 5 பிரகாரங்களை கொண்ட இந்த கோவில் 7 நிலை ராஜகோபுரம் கொண்டது. தர்மபுர ஆதானத்தின் கட்டுப்பாட்டுல இந்த கோவில் இருக்குங்க. 4448 நோய்களை தீர்க்கும் சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்ச சித்தர்களோட தலைமை வீடமா இந்த கோவில் கருதப்படுதுங்க. இந்த கோவிலோட சிறப்பு பக்தர்களின் எத்தகைய நோய்களையும் தீர்க்கிறதுக்கு புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி, வேப்பிலை ஆகியவற்றை கலந்து திருச்சாந்து உருண்டை தயாரிச்சு பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. இதை உண்பவர்கள் எத்தகைய நோய்களும் நீங்கி முழு குணமடைவர் என்பது இங்க வந்து வழிபடுறவங்களோட நம்பிக்கையா இருக்குங்க. தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு விற்கப்படும் புனுகு எண்ணெய வாங்கி தேய்த்து நீராடி இறைவனை வழிபட்டா அவை நீங்கும்னு சொல்லப்படுதுங்க. இங்கு தரப்படுற விபூதி, வில்வம், புற்றுமண், தைலம் கலந்து தயாரிக்கப்படுற மருந்து வெண்குஷ்ட நோய்களுக்கு சிறந்த நிவாரணமா இருக்குங்க. உடல் பிணி மட்டும் இல்லாம நமது பிறவி பிணியையும் கல்வி தடை, குழந்தையின்மை, திருமண தடை, தொழில் வியாபார நஷ்டம் ஆகிய அனைத்து கஷ்டங்களையும் வைத்தியநாத சுவாமி தீர்த்து வைப்பாருன்றது அனுபவம் வாய்ந்தவங்களோட கருத்தா இருக்குங்க. இந்த கோவில்ல இருக்க கற்பக விநாயகர் பக்தர்களோட எத்தகைய கோரிக்கையையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டவர் ஆவார். இங்க இருக்க அங்காரகன் சன்னதி எனப்படும் செவ்வாய் பகவான் சன்னதியில செவ்வாய் தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்யப்படுதுங்க. இங்க இருக்க முருகப்பெருமான் செல்வமுத்து குமாரர்னு அழைக்கப்படுறாரு. அர்த்தசாம பூஜையின் போது புனுகு, சந்தனம், பச்சை கற்பூரம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால், பால் சாதம் ஆகியவற்றோட விசேஷ பூஜைகள் செய்யப்படுதுங்க. இங்க இருக்க அம்மனான தையல் நாயகியை வழிபடுவதால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பலாரிஷ்டம் தோஷம் நீங்குங்க. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் ஏராளமா வந்து வழிபடும் ஒரு கோவிலா இது இருக்குங்க. மொட்டையடித்தல், காது குத்துதல், அன்னதானம் போன்ற நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றுறாங்க. இந்த கோவில் பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெருமகனே என்
திருமகள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே கரமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மலை என எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூர்